பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ரசையில் வெங்காய போண்டா டீக்கடை போண்டா மாதிரியான ஸ்டைலில் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய போண்டா செய்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை தூளுரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணாமல் நம்ம கேரட் பீட்ரூட்லாம் சீவும் இல்லையா, இந்த இதில் வந்து சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து சீவி எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். சீவி எடுத்து வச்சு அது கூட கால் ஸ்பூன் உப்பு, ஒன் பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாயத்தூள், ஒன் பிஞ்ச் பெருங்காயத்தூள், ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்து இதை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கிளறிக்கணும். பாருங்கள் வெங்காயம் எவ்வளோ தின்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இருந்தால் தான் போண்டா நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம கையில் கட் பண்ணால் என்னதான் கட் பண்ணாலும் இந்த அளவுக்கு நைஸாக நிறைய பேத்தினால கட் பண்ண முடியாது. ஸோ நம்ம சிம்பிளாக ஈஸியாக நம்ம அந்த சீவுறதில் வந்து சீவிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவும் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து பெரட்டி பெரட்டி கிண்டிகிட்டே இருங்க, நல்லா பெனஞ்சு கொடுங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானது. நான் கிளற கிளற பாருங்கள் உள்ளேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம போண்டா பொரிக்கணும் இல்லையா, அந்த எண்ணெயவே எடுத்து இதில் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் கடைகளெல்லாம் என்ன சேர்ப்பாங்கன்னா டால்டா வந்து சேர்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து டால்டா வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுருக்கும். அப்போ இன்னொரு முறை வந்து அதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போண்டாவுக்கு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி விட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சு எண்ணெய் ஆல்ரெடி நம்ம அடுப்பில் வச்சு காய வச்சுருக்கோம். அதை எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸை உள்ளே போட்டு பாருங்கள், நல்லா அது மிதந்து மேலே வந்துருச்சு. இப்போ போண்டாவெல்லாம் ஒன்றொன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து போண்டா வந்து உள்ளே போட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக பாயில் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு தடவை போட்ட உடனே கிண்டாதீங்க, களைஞ்சிரும். ஒரு 5 செகண்ட் கழித்து பிரட்டி விட்டுக்கலாம். பிரட்டி விடும்போது நமக்கு அப்படியே அந்த உருண்டை உருண்டையாக அப்படியே கிடைக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால இந்த சைஸில் வந்து போட்டுக்கிட்டால் போதுமானது. பின்னாடி முன்னாடி ஒரு 2 தடவை வந்து ஈவனாக வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கருகாமல் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நமக்கு போண்டா ரெடி. இப்போ நல்லா வெந்து பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ருசிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டைப் ஆஃப் போண்டா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இந்த போண்டாவை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.